வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இந்த வீடியோவில் நாங்கள் சுவாமி மலைக்கு போய் சுவாமி நாத சுவாமி திருக்கோயிலை தான் பார்க்க போகிறோம். இது முருகனின் நாலாவது ஆறுபடை வீடில் நாலாவது படை வீடு. இந்த கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் முதல் திருநாகேஸ்வரத்திலேருந்து வழி கிடைக்க அங்கே இந்த மழை பெய்து கொண்டிருந்தது. நீங்கள் ரோட்டில் பார்க்கத்தக்கதாக தெரியும், மழை பெய்து கொண்டே இருக்குது. ஆனால் மழை பெய்து கொண்டே இருந்தாலும் மக்கள் தங்களுடைய அன்றாட வேலையில் செய்து கொண்டு தான் இருந்தவர். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிற ஸ்கூல் பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லோரும் தங்களுடைய வேலையில் மழைக்குள்ளே செய்து கொண்டிருக்கு. இது அன்எக்ஸ்பெக்டட் மழை, யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பெய்த மழை. இந்த சுவாமி மலை எங்கே இருக்குன்னு சொன்னால், கும்பகோணம் வட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இந்த சுவாமி மலை இருக்குது. முதலில் நான் சொன்ன கணக்கு கிணக்க கோயில் இந்த கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்குது. கும்பகோணத்துக்கு நீங்கள் போனாலே ஒரு நாலு நாளைக்கு அங்கே நின்று பார்க்குறதுக்கான கோயில்கள் இருக்குது. நவக்கிரங் கோயில் ப்ளஸ் அநேகமான இந்து ஆலயங்கள் அங்கே இருக்கிறத பார்க்கத்தக்கதாக இருக்கும். சோழட்டி ஆட்சி காலத்தில் இந்த கிணக்கு கோயில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் வந்து முருகனின் ஆறுபடை வீடுகளில் நாலாவது படை வீடாக இருக்குது. முருகப்பெருமானின் இக்கோயில் தவப்பன் சாமி என புகழ் பெற்று காணப்படுகின்றது. குருவாகி இருந்து அருளியதால் குருமலை என்றும் கந்தாச்சலம் சிவகிரி சிவமலை என்றும் அழைக்கப்படுகின்றது. நான் கோயிலுக்கு வந்தவுடனே அங்கே இப்போ மழை விட்டுட்டுது. மழை விட்டு இருந்தாலும் இங்கே வெளியில் மக்களுக்கு குறைவாக தான் இருந்தத. மக்கள் என்று கோயிலுக்கு வருவதை கொஞ்சம் குறைத்து கொண்டதாக தான் அங்குள்ள அடியார்கள் மற்றவர்கள் சொன்னார்கள். கோயிலுக்கு வந்தவுடனே அதில் படி அறித்தான் மேலே போய் முருகனை தரிசிக்க வேணும். முருகனின் கோயில் எல்லாமே குன்றில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலும் குன்றில் தான் இருக்கும். முதல் என்ற பண்ணின உடனே இந்த வியூகம் கிடைக்கும். அதில் இருந்து நாங்கள் மேலே படியேறி போய் முருகனை கும்பிட வேணும். படியேறிட்டு அங்கே உள்ளுக்கு போய் வீடியோ எடுக்க இயலாது. நாங்கள் தரிசனத்தை செய்துட்டு வந்து இப்போ முருகனை தரிசித்து ரங்கிக்கு அதில் முருகனுடைய பாடல்கள் எல்லா வரிகளும் அதில் மேலே பொறிக்கப்பட்டிருந்தது பார்க்கத்தக்கதாக இருந்தது. நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த பாடல்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த சந்தர்ப்பங்களில் அந்தந்த பதிகங்கள் பாடப்பட்டது என்று இதில் போட்டிருக்குது. நீங்கள் கோயிலுக்கு போய் இந்த விடயங்களை பார்க்கலாம். இப்போ இந்த வெளியில் வந்துட்டு நான் கோயிலை ஃபுல்லாக சுற்றி நடந்து பார்ப்போம் என்று போனான். கோயிலை சுற்றி வர வழி பிரகாரத்தை சுற்றி வருவதற்காக போனான். வழி பிரகாரம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க, நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த வழி பிரகாரம் முன்தோட்டம். முன்தோட்டத்திலேருந்து நான் ஃபுல்லாக சுற்றிட்டு வெளியில் வந்துட்டு இந்த கோயில் காலமே 5 மணி தொடக்கமும் பகல் 11 மணி வரையும் பின்னேற 4 மணி தொடக்கம் 28 மணி வரையும் திறந்திருக்கும். நீங்கள் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ண வேணும்னா இந்த டைம் அண்ட் ஃப்ரேமுக்குள்ளே போனீங்களோண்டா கோயில் முருகனின் தரிசனத்தை பெறலாம். முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இது 4வது படை வீடாகும். இந்த முருகப்பெருமான் அலங்கார சிறப்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விபூதி அபிஷேகம் செய்யும் போது அருள் பக்தா ஞானியாக காட்சி தழுவார் முருகப்பெருமான். கருவறையை கூந்து பார்த்தால் சுவாமிநாத சுவாமி நின்ற பீடத்தில் சிவலிங்கம் ஆவுடியாகவும் அதன் மேல் எழுந்தறியிருக்கும் சுவாமிநாத மூர்த்தி பானலிங்கமாகவும் காட்சி தருவதாக தெரியும். இதிலிருந்து சிவனும் முருகனும் வெவ்வேறு அல்ல என்பது புலனாகும். மூலவருக்கு எதிரே இங்கு மயிலுக்கு பதிலாக ஜானை இருக்கின்றது. இது ஹரிசேகரன் என்ற அரக்கனை சுவாமிநாத பெருமான் வணங்கி வென்றதால் இந்திரன் தன் காணிக்கையாக இந்த ஐராவதம் ஜானையை தந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. இக்கோயில் சோழர் காலத்தில் சோழர்களால் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. நாங்கள் இப்போ தலத்தின் வரலாற்றை சுருக்கமாக பார்த்துட்டு கோயிலேருந்து வழிக்கிட்டோம். கோயிலில் இப்போ மழை விட்டுட்டுது, ட்ரைவிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இதுக்கு பிறகு கடைசி பூசை பார்க்குறதுக்காக தஞ்சை பெருங்கோயிலை நோக்கி போய் கொண்டிருக்கோம். தஞ்சை பெருங்கோயிலில் கடைசி பூசை 9 மணிக்கு, அப்போ இங்கே 8 மணிக்கு பூசை முடிஞ்ச போல் இதிலேருந்து 30 தொடக்கம் 40 நிமிஷம் ட்ரைவிங்கில் தஞ்சை பெருங்கோயில் இருக்குது.
நாங்கள் கடைசி பூசையை தஞ்சை பெருங்கோயில் கோயிலில் பார்ப்போம் வந்துட்டு கடைசி பூசை ஒரு நாளும் தஞ்சை பெருங்கோயிலில் பார்க்கல. முதல் ஒரு கால் வந்த நான் அதை பின்னரவில் பூசை பார்த்தது. கடைசி பூசையை பார்க்கறதுக்காக தஞ்சையை நோக்கி போய் கொண்டிருக்கான். தஞ்சையில் மழை வெயிலா இல்லையா என்பது தெரியாது, ஆனால் இடிமுழங்கி கொண்டிருக்கிறத பார்க்கத்தக்கதாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.